தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் குமார் சிபிகே. உலகின் சக்தி வாய்ந்த நபர்கள் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றி நம்ம பேசித்தான் ஆகணும். இதற்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி அவர் வந்து ஒரு உலகின் சக்தி வாய்ந்த நபர்களில் வந்து அவர் இருக்கார். அவர் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். இப்போ வந்து பொலிட்டிக்கல்லையும் அவர் வந்து கிங்காகி இருக்கார். அப்படிப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இப்போ அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அப்படி நடக்கிற பட்சத்தில் அமெரிக்கன் பிரசிடென்ட் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக பேச போகிறோம். முதல்ல எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்தியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும், அதாவது ஐ மீன் மோடி அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நெருக்கம் அதிகமானதுனால அங்கே நிறைய பேருக்கு அமெரிக்கன்ஸ்க்கெலாம் பிடிக்கல. அதனால தான் இவர் மேலே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இப்போ நடக்கிறது கிடையாது. இதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணால் அப்போத்துலேருந்து இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து உக்ரைன் பிரசிடென்ட்டுக்கு சில விதமான நெருக்கடிகளை வந்து கொடுத்தாரு. அதாவது உக்ரைன் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு நபர் மேலே நீங்கள் வந்து ஒரு துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட சில நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோ பைடன். அதுதான் அங்கே பிரச்சனை. அந்த ஜோ பைடன் வேறு யாரும் இல்லை, அவர் தான் 2020 அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியினுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து நிற்க போகிறது ஜோ பைடன் அவர்கள் தான். ஸோ அந்த ஜோ பைடன் அவர்களுக்கு ஒரு விதமான அழுத்தம் தரணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் நாட்டு பிரதமரை வந்து அவர் வந்து பயன்படுத்தினார். அதாவது வெள்ளை மாளிகையை வந்து அவர் தவறாக பயன்படுத்திட்டார், மிஸ்யூஸ் பண்ணிட்டார் தன்னுடைய சுய தேவைக்காக அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஸோ அந்த குற்றச்சாட்டை வந்து விசாரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சில விதமான ஒரு கவுன்சில் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும், ஐ மீன் ஒரு குழு மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும், குழுவிற்கு ஒரு தலைவரை உருவாக்கணும், அந்த தலைவர் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கேட்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழு வந்து உருவாக்கப்பட்டது. யார் அந்த குழுவினுடைய தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் பார்லிமெண்ட்டோட சபாநாயகர், அவங்க தான் வந்து அந்த குழுவுக்கு வந்து தலைவராக இருந்தாங்க. அதாவது நான்சி பெலோசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழுவில் வந்து நிறைய எம்பிஸ் வந்து மெம்பராக இருந்தாங்க. அதாவது செப்டம்பர் 24 வந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது அந்த குழு அமைச்சு நான்சி பெலோசி அவர்கள் வந்து சபாநாயகர் வந்து இந்த விசாரணைகளை வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழு வந்து என்ன மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய பதவியை வந்து தவறாக பயன்படுத்திட்டார், உக்ரைன் நாட்டு பிரதமர் கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான், இவர் தவறாக பயன்படுத்தினதுனால இவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் ரெடி பண்ணவே விடலை, ஐ மீன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து விடலை, பலவிதமான வந்து அழுத்தம் வந்து கொடுத்தாரு, ப்ரெஷர் வந்து எங்களுக்கும் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகளையும் வந்து நான்சி பெலோசி வந்து சபாநாயகர், அதாவது சபாநாயகர் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டில் அறிக்கையில் வந்து பதிவு பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ வந்து இவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்படும். எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 20 கொண்டு வரப்படும். ஏன்னா டிசம்பர் 20 மேலே வராதான்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அதுக்கப்புறம் லீவு. டிசம்பர் 20 அப்படிங்கிறது அமெரிக்கன் பார்லிமெண்ட்டோட லாஸ்ட் ஒர்க்கிங், அதாவது கடைசி இந்த வருடத்திற்கான லாஸ்ட் ஒர்க்கிங்கு. அதனால தான் இந்த டிசம்பர் 20 அவர் மேலே வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட அவர் வந்து விலகிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஒரு சாதகமும் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட், அமெரிக்கன் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது ஒன்று வந்து கீழ் சபை, இன்னொன்று வந்து மேல் சபை. அதாவது மேல் சபை அப்படிங்கிறது தான் செனட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செனட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 100 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதே போல் கீழவை இருக்கு இல்லையா, கீழ் சபை, அதில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 435 இருப்பாங்க. ஸோ இந்த மேல் சபையாக இருக்கட்டும் இல்லை கீழ் சபையாக இருக்கட்டும், முதல்ல எந்த ஒரு விவாதத்துக்கு கொண்டு வரணும்னா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்லாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் விவாதத்துக்கு வந்து கீழ் சபையில் வரும். கீழ் சபையில் அந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான், அதாவது இப்போது ஒரு இப்போது நம்பிக்கையில் தீர்மானம் வருதுன்னு வச்சுக்கோங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்த்து, அந்த விவாதத்தின் மேலே நிறைய பேர் வந்து பேசுவாங்க, விவாதிக்கப்பட்டு அது அங்கே பாஸ் ஆகணும். அதாவது இவர் மேலே யாரெல்லாம் எஸ் சொல்கிறீங்க யாரெல்லாம் நோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது 3-2 புரியுதா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில், அதாவது இப்போ 4 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 3 வந்து கிட்டத்தட்ட எஸ் சொல்லணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா வந்து பிரச்சனை ஆகும். ஸோ 3-2 வந்து அதுக்கு வந்து ஆமாம்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது தான் இங்கே வந்து ஒரு சின்ன சிக்கல் வந்து வருது. அதாவது கேட்டிங்கன்னா
கீழ் சபையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு, அதாவது குடியரசுக் கட்சியில் மொத்தமாக 197 பேர் இருக்காங்க ஆதரவாக எம்பிக்கள். அதுவே ஜனநாயக கட்சிக்கு பார்த்திங்கன்னா 233 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ கீழ் சபையில் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீர்மானம் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடும். ஆனால் அதுவே மேல் சபைக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே தான் இருக்க சின்ன சிக்கல். என்னன்னு கேட்டிங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து 53 பேர் இருக்காங்க, அதாவது குடியரசுக் கட்சிக்கு. அதுவே ஜனநாயக கட்சிக்கு பார்த்திங்கன்னா வெறும் 43 பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேர் வந்து சுயேட்சையாக இருக்காங்க. அந்த சுயேட்சையும் சேர்த்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வாக்களிக்கிற பட்சத்திலையும் அவங்களுக்கு வந்து வெறும் 45 தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 53 பேர் இருக்கும். அப்போ இந்த பில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா 5 பேர், அதாவது குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 5 பேர் வந்து மாற்றி ஓட்டு போடணும். அது வந்து சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எது வேணால் சாத்தியமாக ஆகலாம். ஏன்னா இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மேலே உள்கட்சியிலே நிறைய சிக்கல்கள் இருக்குது, அவருக்கு வந்து வருது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்கிறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மகள் வந்து அதிகமாக இந்த வெள்ளை மாளிகையை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அவங்களுடைய தலையீடு வந்து அமெரிக்க அரசியலையும் சரி அரசாங்கத்திலையும் சரி அதிகமாக இருக்குது. அது வந்து சில பேருக்கு, அதாவது இந்த குடியரசுக் கட்சியில் இருக்கவங்களுக்கே வந்து இந்த போக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ற பட்சத்தில் இது வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து கூட எதிராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இது போல் ஒரு நெருக்கடி வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்கு வந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஆண்ட்ரூ ஜான்சன், அவருக்கு வந்து இதே போல் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது. அவரும் வந்து அவர் மேலே சொன்ன நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து ஜெயித்தார். அதற்கப்புறம் வந்து பில் கிளின்டன் அவர்களுக்கு இதே போல் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது. அவரும் வந்து அதை வந்து ஈஸியாக ஜெயித்தார். பில் கிளின்டன் அவர்கள் மேலே எதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சுன்னா அது வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் ஸ்கேண்டல். அதனால் அதை பற்றி நான் இன்னொரு காணொலியில் வந்து தெளிவாக பேசுகிறேன். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். மேபி பார்க்கலாம், December 20 அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 10 கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சக்தி வாய்ந்த மனிதராகவே இருக்காரா, அப்படி இல்லைன்னா தன்னுடைய பதவியை இழக்கிறாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண நினச்சாலோ நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து பேசுவோம். மக்களையாள்வோம், மனங்களையாள்வோம், அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிழ்ச்சியாலும். நன்றி, வணக்கம்.